அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் தம்பி. முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா உங்க மூலியமா எங்களுக்கு இறை நாணயத்தை கொடுத்ததற்கு. இந்த 21 நாள் கிளாஸ் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் மாதிரி. இந்த 2 வருஷமா எனக்கு உடல்ல இருந்த பிரச்சனை இந்த தண்ணீர் எனர்ஜி மூலம் சரி செய்ய முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சிரமப்பட்டேன், ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லாம இருக்கேங்கிறது என்னால ரொம்ப சந்தோஷமா உணர முடியுது. மருந்து மாத்திரை எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா July 10 to July 30 வரைக்கும் இந்த செகண்ட் பேட்ச் அப்படின்றது இருக்கு. இதோட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய நேரப்படி 4 to 5 நடக்க இருக்கு. ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஜூம்ல தான் நடக்க இருக்கு. முடிஞ்சா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் முடியக்கூடிய இந்த நிலைமையில் பல பேர் பல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா www.amsouls.com. ஸோ ஏ ஃபார் அழைக்கிறான், எம் ஃபார் மாதவன், ஏஎம் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஏஎம் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெப்சைட்டு, அதுக்குள்ள நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, பலருக்கு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன்னா இந்த மனித பிறப்பு அப்படின்னு எடுத்ததுக்கப்புறம் இந்த மனிதன் சில நிலைகளில் தள்ளப்படுறான். எந்த மாதிரி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரச்சனையான நிலைகளுக்குள்ள, மன வலியான நிலைகளுக்குள்ள, மன வேதனைகளான நிலைக்குள்ள, இந்த மாதிரி பல நிலைகளில் மனிதன் சிக்கி தவிக்கிறானே. அப்போ இறைவன், பெரும் கருணையோடு கொண்ட இறைவன் ஏன் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரா? இந்த சிக்கலெல்லாம் கொஞ்சம் தீர்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு சிலர்கிட்ட. என்னன்னா, இறைவனே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த இறைவன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இறைவன் அவரே கஷ்டப்படுத்திக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாரு அப்படின்னா ஏன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் மேலே கார்டில் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது அதை விட தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ இந்த வீடியோவும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது ஒரு ஒரு மனிதனும் இங்கே இறைவனாக தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு மனிதனும் இறைவனாக தான் இருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும்போது அவன் மனித நிலையில் இருக்கிறான், சில விஷயங்கள் மறைக்கப்பட்டதுலேருந்து அவன் எடுக்கும்போது இறை நிலையை அடைகிறான். அப்போ இந்த சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம், தம்பம், தர்பம், வீரஷி, அஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி 10 வகையான துர்க்குணங்கள் ஒரு மனுஷன் இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையுமே விலக்கும் போது, மனிதன் அந்த நிலையிலிருந்து விலகி நல்ல நிலைக்கு வரும்போது இறைவனாக அவன் அவனையே வந்து மேம்படுத்திக்கிறான். அப்போ எல்லோருமே வந்து இங்கே இறைவன் தான், ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கனால அவங்களுக்கு இறைவன் என்று பெயர் நம்ம கொடுக்கப்படலை. அப்போ இந்த இடத்துல அந்த விஷயத்தை நீங்க ஒதுக்கும் போது இறைவனாகவே நீங்க மாறிடுறீங்க. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு இப்ப வரைக்கும் தெரியலையே, ஒரு மனிதன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், அப்போ இந்த கஷ்டத்துல இருந்து விலகணும் அப்படின்னா அவனுக்கு சில அறிவு என்பது, ஞானம் என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் தானே. அந்த ஞானம் இல்லாம சில விஷயங்கள்ல கஷ்டப்படும் போது ஏன் இறைவன் கஷ்டத்தை கொடுக்குறாரு? அந்த ஞானத்தை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பல பேருக்கு உண்டு. அதாவது எதுவுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம காட்டக்கூடிய தயவு எதுவா இருக்கணும்னா அவங்க மேல அன்பு பாசமா தானே இருக்கணும். எதுவுமே தெரியலன்றதுனாலதான் அவங்க தப்பே பண்றாங்க அப்படின்னும் போது ஏன் இறைவன் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் நல்லா டீப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைய ஒரு விஷயமே தெரியல அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா கையில கத்தியை எடுக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கையில கத்தி எடுக்கும்போது நீங்க சொல்லிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க, அதை வைக்க, அதை எடுக்கக்கூடாது தங்கம், அதை அங்கே வச்சிருத்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், நீங்க பேசுற அந்த கொஞ்சம் கொலாவது அந்த டோன்ல அது இன்னும் எடுத்து அதை எக்ஸ்ட்ரா பண்ணும். இது ஒரு மிரட்டு மிரட்டி பாருங்க, ஒரு அடி போட்டு பாருங்க, எடுத்து கம்முன்னு வச்சுட்டு அதோட வேலையை பார்க்கும். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தை அதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க காட்டக்கூடிய தயவு என்பது அந்த குழந்தைக்கு கோபத்தால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடி போடுறதா இருக்கணும். அப்ப இதே மாதிரிதான் இறைவன் சில விஷயங்கள்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா சில விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனையாக காமிக்கணும். அப்போ அந்த பிரச்சனை என்பது அந்த இடத்துல மிகப்பெரிய தயவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மனிதன் நீங்க நல்லா எடுத்து பாருங்க, நம்ம நினைச்ச விஷயங்கள் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா நடக்கல, நம்ம நினைக்காத விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, நினைக்காத விஷயங்கள் நடக்குது, நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்க நாம் ஆட்டி வைக்கக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது, எல்லாம் இறை தான், எல்லாம் நம்மளை தாண்டின ஒரு சக்தி தான் இங்க நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். நீங்க என்னன்னா, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு,
அப்படின்னா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க அடுத்த ஒரு நிலைக்கு போவீங்களா, நம்மளை தாண்டின ஒரு நிலைக்கு போவீங்களான்னு நிச்சயமாக போக மாட்டீங்க. நல்ல சந்தோஷமா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான், செம்ம ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கான், இறைவன்ற ஒரு மெட்டீரியலை தொடுவானா, தொடவே மாட்டான். செம்ம சந்தோஷமா வாழ்றான், நல்ல பணம் காசு அடிச்சு புடுங்கி சம்பாதிக்கிறான், அவன் ஒரு தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவானா அப்படின்னா நிச்சயமாக போக மாட்டான். பணம் எப்படி வந்தா எனக்கு என்ன, நான் சந்தோஷமா இருக்கணா அப்படின்றது ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்ப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு அடியை கொடுக்கும் போது, ஒரு பிரச்சனையை அவன் ஃபேஸ் பண்ணும்போது ஏன் இது வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்ப்பான். அப்ப எப்ப அவன் நின்று யோசிக்கிறானோ அப்பதான் அந்த விஷயமே அவனுக்கு புலப்படும், ஓ இதுதான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பிரச்சனையை என்னன்னா, வேகத்துல நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க, இந்த வேகத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை பிரச்சனையாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பிரச்சனையை கொடுக்கும் போது கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் நான் பல வீடியோல சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, கவனித்தலை தாண்டி இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னா, சத்தியமா இந்த கவனித்தலை தாண்டி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் எல்லா யோக பயிற்சிகளும் ஒரு விஷயத்த சொல்லுது, இங்க கவனிங்க அங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி கான்சியஸ்னஸ் விழிப்புத்தன்மை அப்படின்றதும் ஒரு விஷயத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அப்ப இந்த மாதிரி கவனிக்கும் போது சில விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. அப்போ இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தொடவே இல்லைன்னா ஒரு பிரச்சனையோ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. தர்மத்தோட வழியில நடக்காம அதர்மத்தோட வழியில நடந்து கர்மாவை நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த பிறவி என்பது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த அடுத்தடுத்த பிறவியால உங்களுக்கு மன வலிகளும் மன வேதனைகளும் இந்த உடம்பு, இந்த சரீரத்துக்கான பிரச்சனை, இந்த ஆன்மாவுக்கான பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது எப்போ கொஞ்சம் விலக்கி நின்று நீங்க கொஞ்சம் விழிப்புத்தன்மையில இருந்து வாட்ச் பண்றீங்களோ, இதுதான் பிரச்சனையா இருக்கா, சரி ஓகே இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து வெளியே வருவீங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு தயவு என்ன அப்படின்னா, இந்த விழிப்புத்தன்மையில இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அடி போடுறது தான். அந்த அடிதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, மன வலிகள் மன வேதனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சொல்லி சொல்றேன். அப்ப இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரா, இறைவன் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறாரா, இறைவன் எல்லோரையுமே ஆட்கொண்டு இருக்கிறாரு, நம்ம கவனிக்கிறது இல்ல. அப்ப இறைவன் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க நல்ல ஒரு அமைதி நிலைக்குல போயிடுவீங்க. இந்த தர்மத்தின் வழியில நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எந்தெந்த விஷயங்கள் வேணுமோ அந்தந்த விஷயத்த மட்டும் பண்ண ஆரம்பிப்பீங்க, தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, அது இறைவன் கொடுக்கல, நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க, அது சமநிலைப்படுத்துறதுக்காக வருது. அதுவும் வந்து நீங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாக்காதீங்க, இது சமநிலை. என்னன்னா, ஒரு லாங்கா ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட்ல நம்ம ஒரு இப்படி லாங்கா ஒரு இழுத்தோம்னா அங்கிருந்து இங்க நம்ம தள்ளி வந்திருப்போம். திரும்பவும் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனோம்னா சமநிலைக்கு திரும்ப அதை விட்டாதானே அந்த சமநிலைக்கு போகும். அப்ப என்னன்னா, நீங்க இதை விட்டு விலகி ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு மீண்டும் கொண்டு வர்றதுக்கு ஒரு பிரச்சனையை உங்களுக்கு அங்க கொடுக்குது, அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது, அதை சமநிலைப்படுத்துறதுக்காக வருது. இது முழுமையா சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது, இது சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு ப்ராசஸ். அந்த சமநிலைப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிருவீங்க. சோ நம்மளை விட தாண்டின மெட்டீரியல் இறைவன். அதனால என்னன்னா, நான் அப்படின்ற கூடிய அந்த அகங்காரம் அழிஞ்சு எந்நேரமும் இறை சிந்தனையில இருக்கும் போது சில விஷயங்கள் உங்களை இங்க பாதிக்காது, இந்த கஷ்டம் என்பது உங்களுக்கு வராது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கஷ்டம் 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 சொல்லி சொல்லாதீங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், என்னன்னா சமநிலைப்படுத்துவது மட்டும்தான். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம், நன்றி வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.